சமீபத்தில் பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் 400-க்கும் அதிகமான இளம் பெண்களை சமூக வலைதளங்கள் மூலம் மயக்கி அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து பின் போலீசில் மாட்டிக்கொண்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை இந்த கும்பல் மிரட்டியே வாங்கியுள்ளது. இதனால் பல கோடிகள் பணம் இந்த கும்பலிடம் குவிந்தது. தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இந்தியாவே உலுக்கிய சம்பவமாக தற்போது பொள்ளாச்சி சம்பவம் இருந்து வருகிறது. இந்த வழக்கில் ஆரம்பத்தில் இருந்த பரபரப்பு தற்போது இல்லை. காரணம் அரசியல் மற்றும் தற்போது நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல். இதில் பல அரசியல் புள்ளிகள் தொடர்பில் இருப்பதால் இந்த வழக்கு மந்தமாகவே செல்கிறது. இதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டும். மேலும் இந்த பொள்ளாச்சி வழக்கில் காவல்துறை அதிகாரிகள் பலர் அந்த கயவர்களுக்கு பணத்திற்காக பல வழிகளில் உதவி செய்ததை சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த வழக்கில் நேற்று ஒரு திருப்பம் ஏற்பட்டது. அதாவது இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை நீக்கி பிறப்பிக்கப்பட்ட புதிய அரசாணை தங்களுக்கு இன்னும் வரவில்லை என சிபிஐ தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரசு இந்த விஷயத்தில் மெத்தனம் காட்டுவதாகவும் சிபிஐ தெரிவித்தது. இதனால் சென்னை உயர்நீதிமன்றம் புதிய அரசாணையை மனுதாரருக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார் ஆகியோர் ஏற்கனவே குண்ட சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். மேலும் இவர்களை வெளியே கொண்டு வரவும் அவர்கள் வாயிலிருந்து பல உண்மைகள் வெளியே வராமல் தடுக்கவும் பல கோடிகளில் பேரங்கள் பேசப்பட்டு வருவதாகவும் அரசல் புரசலாக தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் தொடர்புடைய அரசியல் புள்ளியான பார் நாகராஜை கைது செய்யாமல் அவருக்கு கோர்ட் உடனடியாக ஜாமீன் கொடுத்தது. இது அனைத்து தரப்பட்ட மக்களாலும் சமூக ஆர்வலர்களாலும் அரசியல் கட்சிகளாலும் கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயமாகும். இந்நிலையில் இந்த வழக்கில் நேற்று புதிய திருப்பமாக பொள்ளாச்சியை சேர்ந்த மணிவண்ணனை முக்கிய குற்றவாளிகளின் பட்டியலில் சிபிசிஐடி போலீசார் சேர்த்துள்ளனர். இதன் மூலம் பொள்ளாச்சி வழக்கில் இதுவரை 5 பேர் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி கும்பலால் பாதிக்கப்பட்ட ஒரு கல்லூரி மாணவி அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். நீ எதற்காக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாய் என்று அந்த கல்லூரி மாணவியின் அண்ணனை ஒரு கும்பல் சரமாரியாக அடித்து தாக்கியது. அந்த அடியாட்கள் கும்பலின் தலைவன்தான் இந்த மணிவண்ணன். இவன் சிபிசிஐடி போலீசார் கண்ணில் படாமல் வெகு நாட்கள் தலைமறைவாக இருந்தான். இவனை சென்ற மாதத்தில் தான் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தற்போது சிபிசிஐடி போலீசாரால் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட இவன் மீது பாலியல் புகாரும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கை தோண்ட தோண்ட பல உண்மைகள் வெளியே வருகிறது. ஆனால் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை அரசாங்கத்தால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. இதுதான் உண்மை.